ஆதித்த ஹிரதயத்தை ஜபித்து எம்பெருமான் ராமன் போருக்கு ஆயத்தமானான். அப்பொழுது ராமன் முழு முயற்சியுடன் போருக்கு வருகிறான். அவனது தேர் வருகின்ற பாங்கினை வால்மீகி வர்ணிக்கும் விதம் ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள். சரதம் சாரதிர்ஷ்ட பரசைன்ய பிரதர்சனம், அந்த தேர் வர வேகம் இருக்க அதிலேயே எதிரிகளுடைய சேனைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா, அவ்வளவு வேகமா வருதான். அந்த ஓசை எங்க கேட்டது அப்படின்னா, கந்தர்வ நகராகாரம், கந்தர்வ லோகம் வரையில் எட்டும்படியா அந்த தேருடைய கொடி இருந்ததுதான். அப்படின்னா எவ்வளவு வசனம் தேரு, அதுக்கு மேல எவ்வளவு பெரிய கொடி. யுக்தம் பரமகம் பண்ணைகி, என்னென்ன ஆயுதங்கள் வேண்டுமோ அது பூரா அந்த தேர்ல இருந்ததுதான். அது மாத்திரம் இல்ல, குதிரைகள்லாம் வாஜிபிகி ஹேம மாலிபிகி எல்லாம் தங்கத்தாலான மாலைகளை அணிந்த குதிரைகள். ராமனுடைய செல்வ செழிப்பு இருக்கு இல்லையா, அத காரணமே அந்த குதிரைகளுக்கு போடப்பட்டதுன்னா தங்கத்தாலேயே இருந்ததுதான். யுத்தோபகரணைகி பூர்ணம் பதாகத்வஜ மாலினம், கொடிகள் என்ன மாலைகள் என்ன இப்படி இவைகளினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தேரிலே ராவணன் வருகிறான். கிரசந்தம் விவதாகம், இந்த தேருடைய வருகை எப்படி இருக்குன்னா ஆகாசத்தையே பிடிச்சி இருக்கிற மாதிரி இருந்ததுதான். அதே மாதிரி இந்த சேனைகள்லாம் சத்தம் போட்டாரா, அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா பூமியே அப்படியே நடுங்கிதான். பிரதாசம் பரசைன்யம், இந்த சப்தத்தை கேட்டே எதிரிகளுடைய படைகள்லாம் அழிஞ்சு போயிடுமா, அப்படி ஒரு சப்தம். சைன்யானம் பிரகர்ஷனம், இந்த சப்தத்தை கேட்டு இந்த ராமனுடைய சேனைகளுக்குரியோ அதுக்கு ஒரு மகிழ்ச்சியாம். ராவண சேரதம் கேத்திரம், ராவணனுடைய அந்த பேரை அவனுடைய சாரதி இருக்கானே கஷிப்ரம் சோதயா மாதா வேகமா போட்டிட்டு வரலாம். ராவணன் அந்த தேர்ல உட்கார்ந்துட்டு கனைகளை எல்லாம் கொடுக்கிறான். அந்த கனைகள்லாம் எப்படி வருது அப்படின்னா அப்படியே நாகம் மாதிரி சீரிட்டு வருதான். தீப்யமானம் ஆகாசத்தையே கொளுத்திடுவ மாதிரி அந்த கனைகள் எல்லாம் ரொம்ப வேகமா வருதான். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த தேரு வர வேகம் அவன உக்ரம் எல்லாம் பார்த்து சம்ருஷ்ட மேகசங்காசம் அபதம் சம்மதம் ரிபோகா இவேகே வஜ்ராபிமுஷ்ட சாசனம். ஓகே எப்படி கேட்டதுன்னா வஜ்ராயுதத்தினால இடிக்கப்பட்ட மலை இருக்கு இல்லையா, அந்த ஓசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அப்படி வேகமா வரத பார்த்து சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய தேரோட்டிய மாத்தடி இருக்கானே அவனை பார்த்து சொன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா தேர ஓட்டு, கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது, எதிர வர வேகமா வரணும், சில சமயம் வேகமா வர்றத பார்த்தே பயந்து இவன் எடுக்கணும் இல்லையா, அதனால மனசுல எந்த விதமான கல்மசமும் இல்லாமல் பயம் இல்லாமல் மனம் இருக்க இதயம் இதயம் எந்த விதமான சேதமும் அடையாமல் இந்த தேரணி ஓட்டணும். ஏன்னா மிகப்பெரிய யுத்தம் இது, தேரோட்டி ரொம்ப முக்கியம். அதனால நீ தேரே ஓட்டு. பிரச்சோதய ரதம் திருத்தம், அந்த வேகத்துக்கு குறையாம நம்ம தேர் போகணும். அவன் தேர் வர்றதெல்லாம் எல்லாரும் பயப்படுறான் இல்லையா, நம்ம தேரை பார்த்து அவன் பயப்படணும். ரெண்டு பேரும் தேர்ந்து வேகமா கோபத்தோடு சந்தைக்கு வந்து தேவர்கள் எல்லாம் பார்த்தாராம் என்ன நடக்கிறது பார்க்கலாம். தப்போ தேவ கந்தர்வாக, தேவர்கள் கந்தர்வர்கள்
சித்தா சபல மரசையா சித்தர்கள் ரிஷிகள் எல்லாரும் சமேயு எல்லா ஆகாசம் ஒன்னா சேர்ந்துட்டாலாம். வைரதந்திரக்கும் ரெண்டு பேர் மோத போறது இப்ப, ஒன்னு ராவணன் பேரு, இன்னொன்னு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய பேரு. எல்லாரும் என்ன ஆங்கைட்டி தெரியுமோ, அப்பாரா எப்படியாவது இந்த யுத்தத்துல ராவணன் எம்பெருமான் ராமன் வீழ்த்தனும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறான். அவ அவதார ரகசியத்தை புரிஞ்சுட்டுவா இல்லையா? அங்க என்ன ஆச்சுன்னா, ராவணன் எங்க இருக்கானோ அங்க ராமன் இருக்கான். சஞ்சல ரமசுந்தர ரெண்டு பேரும் எங்க இருக்காரோ அங்க பூமி நடுங்கிதான். அரக்கர்களை பார்த்து கதைகளை எல்லாம் எம்பெருமான் ராமன் வேகமா போட்டார். அந்த சமயத்துல சில சகுனங்கள் ஏற்பட்டது, ரெண்டு பேருக்கு சகுனம் ஏற்பட்டது. என்னென்ன கூடாதோ அத்தனை அரசகுணங்கள் ராவணனுக்கு ஏற்பட்டது. எது வெற்றியை கொடுக்கணும் அந்த சுப சகுணங்கள் ராமனுக்கு ஏற்பட்டது. எப்பவுமே ஒரு காரியத்துக்கு போகச்சு நல்ல சகுனம் இருக்கணும். முதல் சகுனம் என்ன தெரியுமா, அந்த வேலைக்கு கிளம்புறவன் மனசுல உற்சாகம் இருக்கணும். முதல்ல இந்த வேலையை முடிக்க போறோம், என்ன வந்தாலும் சரி நம்ம வந்து முடிச்சு தீரணும் அப்படிங்கிற உற்சாகம் இருக்கணும். நல்ல நிமித்தங்கள் வரும். எத் பாவம் தத் பவிஷ்யத்தை என்னவா சம்ஸ்கிருதத்துல, மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் செயல்கள்லாம் இருக்கும். ராமனுக்கு நல்ல நிமித்தங்கள் உண்டாச்சு. இது ரெண்டு காரணம். போன கடைசி போறது தன்னுடைய அவதார காரியத்தை முடிக்க போறான், அதனால அந்த மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியின் ஆரவாரம் நிமித்த சௌமியானி நல்ல சௌகனங்கள் எல்லாம் ஏற்பட்டுதான் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு. ராகவக ஸ்வஜயாயதாம் அந்த சௌகனங்கள்லாம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்பட்டதான். பரமசம்ஹ்ருஷ்டா ராமன் சந்தோஷப்பட்டானோ இல்லையோ, பார்வதி சந்தோஷப்பட்டானோ இல்லையோ, மேல இருக்காது இல்லையா தேவர்கள் எல்லாம் காரணம் என்ன தெரியுமான், அப்பாலா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ராவண சம்ஹாரம் முடிய போறது அப்படின்னுட்டு விண்ணிலே இருந்த தேவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ந்தார். ரெண்டு கோஷ்டி, ஒன்னு ராவணன் கோஷ்டி, இன்னொன்னு ராமன் கோஷ்டி. ரெண்டு கோஷ்டியிலுமே ஒரே கோஷம். கோஷ்டி ஏன் பெருந்துன்னா கோஷம் இருக்கும். அதுல இந்த பக்கம் ராவணன் பக்கம் ராமன் பக்கம் இருக்கிறது. ராமன் வெற்றி அடையட்டும், ராமன் வெற்றி அடையட்டும். இன்றைக்கு கூட வடக்கே போனா ராமன் வெற்றி அடைகிறான் அப்படின்ற சப்தம் இருக்க அவள் ரொம்ப பிடிக்கும். அது ராமன் சத்தியம், ராமனுடைய வெற்றி சத்தியம் அப்படின்னு ஜேதவியம், ராமன் ஜெயிக்கணும், ராமன் ஜெயிக்கணும் அப்படின்னு ராமன் கோஷ்டி. மத்தேதமிதி ராவணா அது மாத்திரம் இல்ல, அந்த கோஷ்டி இன்னொரு ராமன் அறியணும், ராமன் ஜெயிக்கணும் அப்படின்னாராம். எல்லாரும் மனச தைரியமா வச்சுட்டு எல்லாம் அந்த போரை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப கடைசி மூமெண்ட்ல யார் ஜெயிக்கணும் தெரியாம லாஸ்ட் ஓவர்ல ஆடுறவோட பாக்குறவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் வேகம் அதிகமாக பலால முதுகு அடிச்சுவான். சிக்ஸர் அடிச்சான்னு சொல்லி ஜெயிச்சுட்டான்னு சொன்னா அவன் சந்தோஷப்படுறானோ இல்லையோ பார்த்துட்டு இருக்கானே, இவன் என்ன பண்ணுவான், பக்கத்துல உட்கார முதுகில போட்டு அடிச்சுவான் பலாரமே. அந்த மாதிரி விஜயமே ஆரம்பம், ராமாயண காலத்திலேருந்து ஆரம்பம். யுத்தே அசயத்தான் ரெண்டு பேரும் இந்த யுத்தத்தை எப்படி பண்றா பாக்கலாம் அப்படின்ட்டு ராமன் என்ன பண்றான், ஜகநசமஹீம் சித்ரான் அவன் எம்பெருமானுடைய கொடி இருக்க அதை அறுக்கணும் பார்க்கலாம். எம்பெருமான் ராமன் ஒரு கனையை அனுப்பினான்,
அவனுடைய ராவணனுடைய கனைய உடைச்சு நேரம் போச்சான். பூமி இருக்கு இல்லையா, பூமிய பொழந்துட்டு போச்சான். தசக்ரீவ தசக்ரீவனுடைய கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடிய அறுத்து தள்ளிட்டு ராமனுடைய பானம் தரையில போய் ரொம்ப தூரம் போச்சான். அப்போ ராமணன் பயந்தான். ராவணசே ரசாத்துக்கா, ராவனுடைய தேவனுடைய கொடி அருந்து விழுந்தது. மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போடுறா. பிராயுத்தியதாம விச்சின்னம், கொஞ்சோட ஒருத்தர் ஒருத்தர் சமைக்கிற சண்டை போடுறா. அத்தியம் சவ்யதக்ஷிணம், இந்த கனைகள் மாறி மாறி வருது. குதிரைகளுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம், இந்த தேரை ஓட்டச்சு வலது பக்கம் இடது வலதுசாரி இடதுசாரி சொல்றா இல்லையா, அப்படி வலதுசாரி இடதுசாரி இப்படி மாறி மாறி வா. ரெண்டு பேரும் நடந்ததுல இருந்துட்டு சண்டை போட்டுருக்கா. சக்கர சரைகை, எல்லாரும் கனைகளை பார்த்து அந்த கனை வேக வரத பார்த்து எல்லாரும் பயப்படுறா. அப்படி கனைகளினாலே தாக்கி கொண்டார்கள். பாக்கிறவா அப்படிதான் நிதிச்சுவாதம் இவம்பரம், இந்த கனைகள்லாம் அப்படி ஆகாசத்துல போயிட்டு இருக்கு, சார்ந்து சார்ந்து போயிட்டு இருக்கு. ஆகாசத்துல இடைவெளியே இல்லையா, அந்த அளவுக்கு ஒரே கனைகள். எது ராமன் கனை, எது ராவணன் கனை, ஒன்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே எல்லாரும் சேர்ந்து இப்ப எம்மிதமானது வெற்றி கிடைக்கணும், ராவணன் வீழணும் அப்படிங்கறதுக்காக ஸ்வஸ்தி வாசகம்னு பேரு. ஸ்வஸ்தி வாசகம்னு சொன்னா நாம காரணமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சதியாராதனை முடிஞ்ச பிற்பாடு நல்ல சுவாமியா, சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச சுவாமியா, விஷயம் தெரிஞ்ச சுவாமியா, அவர்தான் சொல்லணும். சுவாமி நகா சத்திய மந்திராத்தாக பரபலாகா சாந்தி பவந்தா மகாந்தா அனுகிரந்தோ ஆரம்பிக்கிறார் இல்லையா. சத்தியவாதகம் பேரு. அப்படி ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன எப்ப பார்த்தாலும் சுவாமி நகா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான். சத்தியவாதகம் கேட்கணும்னா வீராபுரத்தை கிட்ட கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுவாமி அப்படின்னு இல்ல இல்ல, அந்த வார்த்தைகள் பேசும். அதே மாதிரி தேவர்கள்லாம் சேர்ந்து சத்தியவாதகம் சொன்னா சத்திகோ பிராமணும், இந்த போர்னால பயந்து போய் எல்லாரும் பூலோகத்தில் இருக்கிற பசுக்கள் எல்லாம் சயமா இருக்கணும், பிராமணர்லாம் சௌக்கியமா இருக்கணும். போர் நடக்கிற வேகத்தை பார்த்தா இந்த பூமி என்ன ஆகுமோன்னு தெரியல, பயமா இருக்கு. அதனால உலகம் இருக்கிறதே அதே நிலையா இருக்கணும், ஒரு ஆபத்து இல்லாம இருக்கணும். ஜெயதாம் ராகவசங்கே, எம்மிதமான சக்கரவர்த்தி திருமகன் இந்த கோலமான யுத்தம், ராமராமன யுத்தம்னா பின்னால சொல்ல போறோம், அது இந்த மாதிரி ஒரு யுத்தம் கிடையவே கிடையாது. சுவாமி தேசிகன் உத்தம அமர்த்தரம்னு சாதிச்சாவும் போர்க்களம்னு சொன்னா மற்ற போர்க்களம்னு சாதாரணமா ரொம்ப உசந்ததான ஒரு போர்க்களம் சொல்லுவோம், ஒரு சண்டையை பத்தி சொல்லுவோம்னு சொன்னா ராம ராவண யுத்தம் தான். அந்த மாதிரி ஒரு யுத்தம் கிடையவே கிடையாது. ஜயதாம் ராகவ சங்கே, இந்த போர்ல எப்படியாவது ராமன் ஜெயிக்கணும், எப்படியாவது ராமன் ஜெயிக்கணும் அப்படின்னா ராவணம் ராட்சசேஸ்வரம், ராட்சசன் இருக்கானே ராவணன் அவனை எப்படியாவது ராமன் ஜெயிக்கணும், ராமன் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணான். ரொம்ப முக்கியம், நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நல்ல மனுஷியாளுடைய இதயம் நாம நன்னா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் சுவஸ்தி வாசகம். ஏவம் ஜபந்தா, எல்லாரும் சுத்திவாதத்தை அவன் மனதுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. அபஷ்யந்தே தேவர்த்ததா, சந்தைய பார்த்துட்டு இருக்கா, ஜபம் பண்ணிட்டு இருக்கா, ராமன் ஜெயிக்கணும் ராமன் ஜெயிக்கணும் ராமன் ஜெயிக்கணும், உலகம் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு இருக்கா. ராம ராவண யோர் யுத்தம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டை இருக்க எப்படி இருந்தா சுகோரம் ரொம்ப பயங்கரமான யுத்தம். ஒண்ணுமில்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் யாரையோ இதுக்கு சோகத்தை நம்ம வாசிட்டு இருக்கோம் இல்லையா,
நமக்கே இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிட்டு இப்படி ஒரு யுத்தமா இப்படி ஒரு யுத்தமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். கோலம் ஓம் அப்பா எவ்வளவு பெரிய சங்கடாது ரோம ஹர்ஷனம் அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல ககனம் ககனாகாரம் ஒப்பிடணுமேன்னு கேட்டான். ராம ராவண யுத்தத்துக்கு சமமா எதையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு அங்க ஒரு பத்தி பண்ணவும் சொன்னா ஆகாசத்தை பத்தி சொல்லணும். ஆகாசம்னா ஆகாசம் தான் அவ்வளவுதான், அது ஒப்பிதான் இருக்கும் கிடையாது. ஆகாசம் எப்படி இருக்கு, நீளமா இருக்கு, அகலமா இருக்கு, உயரமா இருக்கு, எல்லை இல்லாம இருக்கு. ஒரு கல்லூரியில பேசிட்டு இருக்கிறே ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்டா என்ன, சில சமயம் குழந்தைகள் நம்ம விட புத்திசாலிகள், உபன்யாசர்களை விட குழந்தைகள் புத்திசாலிகள், சாம்பிள் ஒப்பீனியன், ஏன் சார் ஆகாயம் நீளமா இருக்கு, ஏன் கடல் நீளமா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இவெல்லாம் வந்து எம்பெருமான படுத்துட்டு இருக்கான், அவன் நேரம் கலந்துருக்கு அதெல்லாம் சொல்றா இல்லையா, அதெல்லாம் நம்புவான். காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் சொன்னேன், எது எல்லாம் ஆழம் காண முடியாமல் அகலம் காண முடியாமல் இருக்கின்றதோ அவையெல்லாம் நீல நிறமாக இருக்கும். ஆகாசம் இருக்கு, அது நீல அகலமா கண்டுபிடிக்க முடியுமா, அதனால அது நீளமா இருக்கு. கடல் ஆழம் கண்டுபிடிக்க முடியுமா, நீல அகலம் கண்டுபிடிக்க முடியுமா, அதனால அது நீளமா இருக்கு. அதே மாதிரி எம்பெருமானுடைய நேரம் கண்டாலும் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதாவும் நிலமா இருக்கான். எவையெல்லாம் கண்ணுக்கு கருத்துக்கும் எட்டாமல் இருக்கின்றதோ, எவைகளை எல்லாம் கண்ணால் பார்த்து கருத்தால் விவரிக்க முடியாதோ அவைகள் எல்லாம் நீல நிறமாக இருக்கும். அதனாலதான் நீளம் பூத்து போச்சுன்னா, ஒரு வஸ்து நம்ம கண்ணில் படலைன்னா என்னதான் கண்ணு நீளம் பூத்து போச்சான்னு கேக்குறான். அதனால ஆகாசம்னு சொன்னா ஆகாசம் தான், வேற எதையும் ஒப்பிட முடியாது. ககனம் ககனாகாரம் சாகரோபமா, கடல் சொன்னா கடல் தான், ஒப்பிட முடியுமா. இதை வச்சுதான் சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆச்சரியமான கதையை சொன்னார். அன்பார்ச்சுனேட்லி சமுதிரத்திலிருந்து ஒரு தவளை வெளியில வந்துதான், அது அப்படியே வந்தது போச்சு. பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது, இந்த கிணத்துல விழுந்துருச்சு. தீர்த்தம் இருக்கு பரவாயில்ல, தீர்த்தம் இருக்குன்னு அப்படின்னு இருந்துட்டு இருக்காரு. கிணற்றுக்குள்ளேயே ஒரு தவளை, அது அங்கிருந்து புதுசா ஒரு விருந்தா இருந்து பார்த்து, என்னப்பா நீ எங்க இருந்து வர, நான் சமுதிரத்துல இருந்து வரேன், சமுத்திரமா அது எங்க இருக்கு பெரிய நீர்நிலை அப்படின்னு இந்த சமுத்திரத்துல இருந்து வந்திருந்து தவறு சொல்லித்தான். அவ்வளவு பெருசு இல்ல அப்படின்னு தான் இது. என் கிணறு பாத்தியா நீ, இந்த கிணற மாதிரி உலகத்துல பெருசு எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த கிணத்த தேவல வா சுத்தி காமிக்கிறோம் பாரு. இன்னும் ஒரு ரவுண்டு போச்சு, இவ்வளவு இருக்குமான்னா இதை விட பெருசுன்னா, ரெண்டு ரவுண்டு போச்சு, மூணு ரவுண்டு போச்சு, பத்து ரவுண்டு போச்சு, இவ்வளவு பெருசுமா இல்ல இல்ல இதை விட பெருசுன்னா. இந்த கிணத்தோட கோபம் வந்துருத்தான், நீ வைத்தியகாரணி, என்னுடைய கிணத்தை விட மிக பெரிய நீர்நிலை எதுவுமே இருக்க முடியாது. காரணம் சமுதிரத்து போய் சொன்னா கிணத்துல விட முடியுமா, அது ஒரு நீர்மைதான். சமுதிரம்னா சமுத்திரம் தான், ரெண்டு காரணம். சத்தியத்தை மீறாம இருக்கிறது எல்லாம், அதுல அவ்வளோ தீர்த்தம் இருக்கிறதுக்கு சத்தியத்தை மீறி வேகமா கிளம்பி கரையை தாண்டிதுன்னு சொன்னா நம்ம கதி என்ன. அதனால இயற்கையிற்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, அதுக்கு நிகர் அதுதான். ராம ராவணயோர் யுத்தம் ராம ராவணயோர் இவன், அந்த மாதிரி ராம ராவண யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்தோடு ஒப்பிடக்கூடிய வேற சண்டை கிடையவே கிடையாது, ராம ராவண யுத்தம் தான் அப்படின்னா. ஏவம் ஊற்றுகூரவாலோக்கிய யார் சொன்னான்னா, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து அவா சொன்ன வார்த்தை, நம்ம போல சாமி சொன்ன பிரயோஜனம் இல்லை. அடிக்கடி நான் சொல்றது உண்டு, த மெரிட் ஆஃப் தி சர்டிபிகேட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜென்டில் மேன் ஹூ இஷ்யூஸ் தி சர்டிபிகேட் இல்லையா. சொல்றவா இதெல்லாம் பார்த்தவா, பிரத்யமா பார்த்தவா. அதனால ராம ராவண யுத்தம்னா ராம ராவண யுத்தம் தான்.
வால்மீகியே தான் சொல்றான் இந்த மாதிரி ஒரு யுத்தம் கிடையாது. இந்த யுத்தத்தின் முடிவை நாங்கிட்டாபாகு எம்பெருமான் ராமன் பாக்குறான் சொல்ல முடியாத கோபம் வந்துருக்கு. அங்க ஒரு வார்த்தையை போட்டால் மகாபாகு நீண்ட கைகளை உடையவன். எம்பெருமானுக்கு ஆஜானுபாகுன்னு ஒரு பேர் உண்டு. முழங்கால் வரையில் நீண்டிருக்கின்ற கைகளை உடையவன். சமுத்திரிக லட்சணத்துல அப்படி யாருக்கு கை நீண்டிருக்கோ ரொம்ப பெரிய மனுஷனா இருப்பான். அதுல இந்த ராமன் கதை மகாபாவம் ராகோனாம் கீர்த்திவர்தனஹா எத்தனை வார்த்தைகள் உபநியாசம் பண்ணச்சு. கீர்த்தின்னா என்ன? கீர்த்தி வர்தனன்னா இந்த வம்சத்துல நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கான், எல்லாருக்கும் புகழ் இருந்திருக்கு. அந்த புகழை எல்லாம் தான் ஏற்றுண்டு அதுக்கு மேல புகழ சேர்க்கணும். அந்த வம்சம் இருக்கு இல்லையா, அந்த வம்சத்துக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கணும். கீர்த்தி வர்தனஹா. நம்ம எல்லாரும் அந்த சோகத்தை வாசிக்கிச்சு, நாம எந்த வம்சத்துல வந்தோமோ அந்த வம்சத்துல அந்த பெரியவாள்லாம் இருக்கா இல்லையா, அந்த பெரியவாள்லாம் ஆச்சாரியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவள வாழ்க்கையை பிரதிபலிக்க முடியாது. நம்ம வாழணும் இன்னும் சற்று அழுத்தமா சொல்லணும்னா, குரும் பிரகாஷையே தீமான், தன்னுடைய ஆச்சாரியரை தன்னுடைய பேச்சினால தன்னுடைய ஞானத்தினால தன்னுடைய அனுஷ்டானத்துல இந்த சுவாமி இந்த ஆச்சாரியின் அன்மையும் தெரிகிறது பேச்சுல அப்படின்னு வந்து கீர்த்தி வர்தனஹா. அவா ஏற்கனவே புகழ் உள்ளவா, அந்த வம்சத்துல வந்திருக்கும். இந்த வம்சத்துல வந்த பிற்பாடு அந்த புகழ நிறைவேற்றணும். அதனால ராவனுக்கு ரகுனான் கீர்த்தி வர்தனஹா. ரகுகுலத்துல வந்து எத்தனையோ ராஜாக்கள் இருந்தா எல்லாரும் புகழ் உள்ளவா, யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா ராமனை நினைக்கிட்டே ரகுவம்சத்துல வந்த ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குதான் பெருமை இருக்குமா. அப்படி சக்கரவர்த்தி திருமணம் சந்தாய தனுஷாராமஹா வில்ல எடுத்து நான் எரிஞ்சு அதை ஒரு கணையை வச்சு சரம் ஆபி விஷோபமம் கொடிய விஷம் போன்ற ஒரு கணையை வேகமா ராவணன் மேலே வீசினான் எம்பெருமான். வேகமா போச்சு ராவணனுடைய தலைய அறுத்து. அது மாத்திரம் இல்ல, எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவனுடைய குண்டலத்தோடு கூடிய அந்த தலைய அறுத்து தள்ளியது. இந்த தலை அருந்து விழுந்தது. அத பார்த்தா தேவர்கள் அபசிரப்பதிதம் பூமௌ. அப்பா அடா ராவணன் தலை விழுந்து போச்சு அப்படின்னு தேவர்கள் தலையிலே விழுந்த ராவணன் தலைய பார்த்த உடனே திருஷ்டம் மூணு லோகத்தில் இருக்கிறாலும் பார்த்து சொல்ல முடியாத மகிழ்ச்சியா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வேற ஒரு தலை வந்துருச்சு. இந்த தலை விழுந்ததுன்னு நினைச்சா மறுபடியும் ஒரு தலை முடிச்சு அந்த தலையை விழுச்சினா மறுபடியும் இன்னொரு தலை உனக்கு. ராமன் அயர்ந்து போறான். இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நம்ம எத்தனையோ பேரை போர்ல பாத்துருக்கோம், உன ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு கணம் நினைப்பா பிளாஷ் பேக். மாணவமும் அஸ்திர பிரயோகம் பண்ண அந்த அஸ்திரத்தினால அவனை கடல்ல ஆச்சுன்னு மாறிட்டன. மறுபடியும் ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ணி அவனை கொன்ன. இந்த மாரியத்தினை கொண்டு அம்பு இவனை ஒண்ணும் பண்ண முடியாது. தலைப்பட வந்துட்டே இருக்க என்ன பண்றது? கரோயு சதூஷணா, கரனை எந்த அம்பினால் அடிச்சு கொண்டனோ, தூஷணனை எந்த அம்பினால் அடிச்சு கொண்டனோ, அந்த அம்பு அந்த அஸ்தனம் அந்த மந்திரம் முதல்ல இவங்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியலையே. அது மாத்திர இவனுடைய கவுஞ்சவனத்துல கிராபனை அழிச்சதே அப்பெல்லாம் அதே அம்புதானே, அதே அஸ்திரம் தானே, அதே மந்திரம் தானே, கபந்தன் அடிச்சது தானே. அப்பனுடைய வீரத்திற்கு துணையா இருந்த கணைகள் எல்லாம் வீணா போறதே இவன் ஒன்னும் பண்ண முடியலேன்னு ராமன் ஒரு கஷணம் தெரிவிக்கிறான். என்னுடைய அத்தனை கணைகளும் என்னாச்சு மொத்தம் பாதிக்கப்பட்டு திரும்ப அவனை அழிக்க முடியாது. கிம்னு காரணம்
இந்த கணைகளால அவன் அழிக்கப்பட முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சார். ஓ, தேரோட்டி மாத்தடி சொன்னான், சுவாமி இவன் சாதாரணமானவன் இல்ல, இவனுக்கு பல அதிகம், தவபலம் அதிகம், வரபலம் அதிகம், முயற்சி அதிகம், ஒன்று கோடி வாழ்நாள், ஆகையினால அவ்வளவு சீக்கிரம் இவனை அழிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். இவனை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் அப்படின்னா விசுவாசைவாயத்வம். இவனை அழிக்கணும்னா ஒரு அஸ்திரம் இருக்கு, அத்தான் நீங்க பிரயோகம் பண்ணணும். அது என்ன அஸ்திரம் தெரியுமோ? அஸ்திரம் பைதாமகம் பிரபோ. பிரம்மா இருக்காரு இல்லையோ, அவர் பெயரால் சொல்லி மந்திரிக்கப்பட்ட அஸ்திரம் இருக்கிறது பிரம்மாஸ்திரம்னு பேரு. இந்த பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணா அனாவசியமா பல ராட்சசர்கள் போயிடுவாளேன்னு ராமனுக்கு பயம். மாதவி சொன்னா அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, பிரம்மாஸ்திரம் தான் பிரயோகம் பண்ணணும். ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிரம்மமா இருக்கின்ற பரமேஸ்வரன் பெயராலே அனுப்பப்படுகின்ற அர்த்தம். பிரம்மம்னா அவன் தான். இந்த பிரச்சாரம் இருக்க விநாசகால கபிதா பிரம்மாஸ்திரத்தினால்தான் அவன் அழியணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு யாரு சொன்னா? தேவர்கள்லாம் சொல்லிருக்கா. பிரம்மாஸ்திரம் தவிர வேற எந்த அஸ்திரம் ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்றா. ஆகையினா சுரேகி அதுதான் இப்ப நடக்கிறது. அதனாலதான் எந்த கலையினாலையும் அவன் அழிக்க முடியல. பிரம்மாஸ்திரத்தை தான் நீ பிரயோகம் பண்ணணும். தத சம்ஸ்மாரிதோ ராம, அந்த அஸ்திரத்தை எடுத்தான். பிரம்மாவுக்கு உண்டான மந்திரம் இருக்கோ, அந்த மந்திரம், மந்திரங்களும் சக்திகளும் ஒரு ஆய்வு. மந்திரத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த மந்திரம் தான் நம்மளை காப்பாத்துறது. ஏதோ மந்திரம் வாத்தியார் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், கேட்டது இல்லை. அந்த மந்திரம் என்னை காப்பாற்றும் நம்பிக்கை வேணும். அடிக்கடி சொல்றது உண்டு, ராமநாமம் காப்பாற்றும் நம்பிக்கை எனக்கு இருந்தா தான் நான் ராமாயணம் சொல்லலாம். என்னன்னா ராமன வியாபாரி, ராமநாமம் காப்பாற்றும் பிரத்யட்சமா அனுபவிச்சேன். அதனால அந்த மந்திரத்துல நம்பிக்கை இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அதனால திரும்ப 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 சொல்லிருக்கணும். சம்ஸ்மாரி நினைவு அப்படியே ஓடி, ராமா 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 அந்த மந்திரத்துல ஓடிடு. காயத்ரியா அந்த மந்திரம் ஓடிடுக்கணும். திருவெற்றா அந்த மந்திரம் ஓடிடு. எத்தனை அஷ்டாட்சர அஷ்டாட்சர சம்சித்தின்னு சொல்லிட்டே இருப்பா மகான்கள்லாம், சுவாமிகள்லாம், ஆச்சாரியெல்லாம் இருக்கிற இடத்துல சக்தி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்க நிறைய அந்த மந்திரம் சொல்லி 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 அந்த காத்துல கலந்து விஸ்மாரிதம் பேரு. திரும்ப திரும்ப அதே ரெண்டு சம்ஸ்மாரிதா மாத்தவே மாதவி கேட்டு பிரம்மாவுக்கு உண்டான மந்திரத்தை திரும்ப 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 சொல்லி ஜக்ரம் தீர்த்தம் அந்த கனையை எடுத்தான். நிஸ்வதம் பரகம் பரகம் மந்திரத்தை சொல்லி கனையை எடுத்தா என்ன ஆகும் கேட்டா மூச்சு வர்றது இல்லையா? அது எப்படி இருக்கும்னா பாம்பு சீரினா அப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? நிஜமாவதாரம் மிரட்டூன்ற ஊர்ல நாடகமா பண்றார். ரொம்ப ஒல்லியா இருக்கிற ஒருத்தன் தான் நிசிம்மனா, பரம ஒல்லியவன். அவளை போல மினிஷா சரியா யாரும் கிடையாது. அவனுக்கு மேக்கப் போட்டுக்கோன்னு வச்சிருந்தான். நான் சொன்னேன், இவன் வந்து எது இருக்கிற இரண்டு வேலை மோட்டவனையும் இவனையும் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னா, சுவாமி ஒருவா வேடிக்கை பாருங்க, நான் ரிசம்மனுடைய தலையை கொண்டு வந்து இவன் தலையில மாட்டின உடனே இவனுக்கு வர வேகம் இருக்க 20-25 பேர் அவனை பிடிக்க முடியாது. ரொம்ப மெல்லிய சரீரம், பர்ஷனா விழுந்துருவான். ஆனா இந்த நிசம்மன் தலையை மந்திரிச்சு அந்த தலையை கொண்டு வந்து இவன் தலைமான மாட்டின உடனே அவன் எழுந்து ஒரு நிமிந்து வந்து உதறினான்னா 20 பேர் அவனை பிடிக்கிறது. அப்ப சக்தி யாருக்குன்னு கேட்டா இந்த வேஷம் போட்டவனுக்கா? இல்ல, இந்த நிசம்ம மந்திரத்தை சொல்லி 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 இந்த 10 நாளும் அந்த தலையை ஆராதனம் பண்ணி அதுல எம்பெருமான் ஆவாகனம் பண்ணி அந்த வெறும் தலையை நினைச்சுட்டு இருக்கும், முடி நினைச்சுட்டு இருக்கும் கிடையாது.
அதை கொண்டு வச்ச உடனே அவனின் அறியாம ஒரு வேகம் ஜக்ராக பலன் தீப்தம் பிரம்மாஸ்திரமனுக்கே அப்படி ஒளிவுற்றுன்னு வருது. நீ சுகந்தம் பாம்பு மாதிரி சீரின்னு வருது. அந்த பிரம்மாஸ்திரத்தை சக்கரவர்த்தி திருமகன் எடுத்தான். ஜமஸ்மை பிரதமம் பிராதாது ஏற்கனவே யார் கொடுத்ததுன்னா அகஸ்தியர் கொடுத்தது. அந்த அஸ்திரத்தை பிரம்ம தத்தம் பிரம்மா கொடுத்த பிரம்மா கொடுத்தது, பிரம்மா அகஸ்தியர் கொடுத்தது, அகஸ்தியர் கொடுத்தது. அந்த பிரம்மா கொடுத்த அஸ்திரம் இருக்காத மகாத்மானம் பொசந்த வேணும் அமோகம் அதை பெருமையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் கோர்க்களத்துல பிரயோகம் பண்ணினான். என்னாச்சே நாளை பார்க்கிறேன்.